சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சாய்நாத்த ஸ்தவனமஞ்சிரி தாசகனு மகராஜ் எழுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கொடுப்பினையாக பாபா அதை கொடுத்துருக்கார் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க நாங்கள் தினம் படிக்கிறோம் தினம் மீனிங் எடுத்து வச்சுருக்கீங்க நிறைய பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து அந்த நாங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த மீனிங்லாம் எனக்கு அனுப்பிச்சீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உண்மையாக இந்த பக்தி அப்படின்ற அந்த பாதையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நடக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாபா அதுதானே ஆசைப்பட்டார் அவருடைய ஆசையில அந்த பாதை அந்த பாதையில் நம்ம எல்லாரும் நடந்து போய் கடைசி ரீச் பண்ண போகிற இடம் என்னமோ கடவுள்கிட்ட தான் அதுக்கான வழியை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா மோக்ஷம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஆசை மோட்சம் கிடைச்சா நேராக போய் வைகுண்டத்துக்கு போய் பாபாவோட பெருமாளோட எல்லாரோடையும் உட்கார்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த பிறவின்னு ஒன்று வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனை அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டா ஒரு பெரிய பொக்கேஷமாக மஹராஜ் நம்ம கிட்ட இந்த ஸ்ரீ சாய்நாத்தி கொடுத்துருக்கார் அதில் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி மூன்றாவது ஸ்லோகமும் இருபத்தி நான்காவது ஸ்லோகமும் இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் காஞ்சே சி அபிமானா जीवना च परिपूर्णा मनून् ते धारुण, धैन्यावस्था एतिसि सी मात्र अभिमाना जीवना च परिपूर्णा मनून् ते धारुण, धैन्यावस्था एतिसि இப்போ இந்த ஸ்லோகத்தில் வர முதல் வரி நீங்கள் பார்த்தேன்னா காஞ்சேசி மாத்திர அபிமானா அந்த பி வந்து பா வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி கடைசி வரி தைன்யாவஸ்தா அந்த தாவை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ இது எப்படி ப்ரனௌன்ஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் வரி கான்சிய அபிமான அபிமான் அப்படின்னா ப்ரைடு அப்படியே அந்த கர்வத்தோட இருப்போம் இல்லையா அதுதான் அபிமான் அப்படின்னு சொல்லுவா காஞ்சேசி மாத்திர அபிமான மாத்திர அபிமான அந்த இந்த சுனை அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா உங்களுக்கு ஒரு ரீகலக்ட் பண்றதுக்காக சொல்ற ஒரு பள்ளம் அதுல வந்து தண்ணீர் ரொம்பினா யாருக்கு பெருமை அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போன ஸ்லோகம் வரைக்கும் இதுல என்ன சொல்லியிருக்கார் காஞ்சேசி மாத்திர அபிமான இந்த பள்ளம் என்ன பண்ணிக்கிறது இந்த சுனை என்ன பண்ணிக்கிறது தன்னைத்தானே ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீலிங் தனக்கு ஒரு கர்வம் என்னன்னா ஆஹா நம்மளோட அந்த ஓட்டையில தான் நம்மளோட அந்த பள்ளத்துல தான் தண்ணி இருக்கு அப்படின்னு அந்த சுனை தப்பாக புரிஞ்சுட்டு தன்னையே தன்னே தனக்குத்தானே ஒரு கர்வம் அது ஒரு அப்படியே ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக நினச்சிக்கிறது ஆனா உண்மையாவே அது அந்த சுனைக்கு பெருமையா தண்ணிக்கு பெருமையா அதுதான் அடுத்த வரியில கொடுக்கிறார் ஜீவநாச்சா பரிபூரண அப்படின்னு கொடுக்கிறார் பரிபூரண ஜீவன் அந்த அந்த இந்த ஒரு சுனைக்கு யாரு ஜீவன் கொடுக்கறா அந்த தண்ணீர் ஜீவனாச்சா பரிபூரண மொத்தமா பூரணம் ஃபுல்லா அதுல தண்ணீர் ரொம்ப அந்த பள்ளத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே அந்த தண்ணி தான் அந்த அந்த பெருமை யாருக்கு போய் சேரணும் தண்ணீருக்கு தான் போய் சேரணும் அந்த சுனைக்கு அல்ல ஏன் என்றால் அது வெறும் சுனை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா அதுல தண்ணீர் இருக்கிறதுனாலதான் சுனை நீர் அப்படின்னு சொல்றோம் அப்போ எதற்காக சொல்றார் இதெல்லாம் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்கார் ஆனா இதுல அடுத்த வரி மனூனதா ஆட்டதா தாருணா அப்படின்னு சொல்றார் என்ன சொல்றார் தாருணா அப்படின்றார் அதாவது அப்படி அந்த இடத்துல தண்ணி வற்றி போய்விட்டால் இஃப் த வாட்டர் ட்ரைஸ் அப் அது கடைசி வரி அப்படின்னா என்ன தண்ணி அங்க வற்றி போயாச்சு அப்படின்னா மறுபடியும் எந்த என்ன பேக் டு ஃபார்ம் மாதிரி ஒரு வெறும் சுனையாக மாறப்போறது அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அது வெறும் சுனை அப்படின்னு சொல்ல போறோம் அப்போ தண்ணீர் இருந்தா அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பேர் சுனை நீர் அப்படின்னு தண்ணீர் இருக்கிறதுனால தான் சுனைக்கு பெருமை ஆனால் தனக்குத்தானே ஒரு பெருமையாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார் இது எதற்காக சொல்றார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல ஸ்ரீதாசகனு மகராஜ் எழுதியிருக்கார் இந்த இருபத்தி நான்காவது ஸ்லோகம் என்னன்னா நரதே ஹீ காஞ்சரி சுத்த சைதன்ய விமலவாரி

காஞ்ச அப்படின்னு நீங்க அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் காஞ்ச கரி அந்த ரெண்டு இடத்துலையும் கா வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வரியில அடுத்த சுத்த அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த கடைசியில வர தாவை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் இப்போ இதுல மிச்சத நீங்க எல்லாமே மிச்ச அந்த வரியில சுத்த சைத்தன்ய விமல வாரி அதுக்கு அடுத்த வரியில காஞ்சா அந்த கா முதல் வரி இருக்க முதல் வார்த்தை இருக்குல்லையா காஞ்சா அது வெறும் கானு சொல்லாம காஞ்சா அப்படின்னு அந்த முதல் காவை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் இப்போ மித்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த வார்த்தைகள் வருது இதில் முதல் வரி நீங்க பார்த்தீங்கன்னா நர காஞ்சகரி அப்படின்னு சொல்றார் ரொம்ப அழகான கம்பேரிசனோட முடிவுக்கு வரார் நர காஞ்சகரி இது யாருன்னா உண்மையாவே இந்த உடம்பு இருக்கு பாருங்க பாடி இஸ் ஈக்வி டு தி அந்த பள்ளம் அப்படின்னு சொல்றார் புரியுறதா த ஹியூமன் பாடி இஸ் equivalent to டு தி ஹாலோ அப்படிங்கிறார் இந்த சுனைதான் நம்மளுடைய உடம்பு ஏன் நம்ம நம்மளுடைய ரத்தத்தினால நம்மளோட கஷ்டப்பட்டு நம்மளுடைய அந்த சுய முயற்சினால சொந்த முயற்சி நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தான் நம்ம முன்னேறோம் அப்படின்னு நம்மளே இது ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக நினைச்சுக்கிறோம் ஆனா பின்னாடி கொடுக்குற ட்ரைவிங் ஃபோர்ஸ் யாருன்னா கடவுள் தான் அது கடவுள் இல்லை அப்படின்னா நம்ம யாரும் ஒண்ணுமே சாதிக்க முடியாது முதல் வரியில ரொம்ப அழகா சொல்லிட்டார் நர காஞ்ச கரி அவர் நம் மனித மனித உடம்பு அப்படிங்கிறது வந்து இந்த சுனை போல சுத்த சுத்தைத்தன்ய விமலவாரி அப்படின்னு சொல்றா இப்போ அந்த சுனை சொல்லியாச்சு இப்ப அடுத்தது யாரு அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்றா சுத்த சைத்தன்ய சைத்தன்யம் அப்படின்னா நான் சொன்னேன் வாழும் சக்தி இந்த டிவைன் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் சைத்தன்யம் அப்போ சுத்த சைத்தன்யா அப்படின்னா பியோர் சைத்தன்யா சைத்தன்யம் தான் வாழும் சக்தி உண்மையா அவ்வளவு தூய்மையா இருக்கிற வாழும் சக்தி யாரு அப்படின்னா இறைவன் அந்த சுத்த சைத்தன்ய விமலவாரி அந்த சுத்த சைத்தன்யம் தான் தண்ணீர் அப்படின்னு சொல்றார் காஞ்சா அனந்த ஹோதி ஜரி அப்படின்னு சொல்றார் இனிமேவும் காஞ்சா அனந்த ஹோதி ஜரி இனிமே இனிமே நாள் கடந்து போக 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 அந்த மாதிரியான நிறைய பள்ளங்கள் வரதான் போறது தரின பாலட்ட தோயாச்சா அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த பள்ளத்துக்குள்ளே வர எசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்க போறது இப்போ மழை பெய்யுறது அப்படின்னா ஒரு சாக்கடை இருக்குது ஒரு தூய்மையான ஒரு பாண்டு இருக்குது பக்கத்துலே ஒரு சுனை இருக்குது சாக்கடைக்குள்ளேயும் மழை தண்ணி வருது அந்த பாண்டுக்குள்ளேயும் மழை தண்ணி வருது சுனைக்குள்ளேயும் மழை தண்ணி வருது நீங்கள் எதை போய் எடுத்து கொடுப்பீங்க சுனைக்குள்ளே இருக்கிறதையா இல்லை இந்த பாண்டுக்குள்ளியா இல்லை இந்த சாக்கடையில் இருக்கிற தண்ணி தண்ணியை நம்ம போய் குடிக்க போகிறோமா அந்த பாண்டில் இருக்கிற தண்ணி தான் குடிப்போம் ஏன் அப்படின்னா அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா தெளிவாக இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் இனிமே இனிமேயும் இந்த மாயையால் சூழப்பட்டு நிறைய மனித உடல் இருக்கதான் போகிறது நிறையா மனிதர்கள் மாயையில சூழ்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசுவார்கள் அவள் எல்லாருக்குமே அந்த டிவைன் எனர்ஜி அந்த தண்ணீர் தான் நம்மள புரிய வைக்கணும் கடவுள்தான் புரிய வைக்கணும் நம்ம வந்து யாரும் கிடையாது கடவுள்தான் எல்லாமே பாபா சொல்வார் அல்ஹா மாலிக் இறைவனே யஜமான் அந்த வரி அதெல்லாம் அந்த உபதேசம்லாம் கேட்டதுனால தான் இவ்வளவு அழகா ஸ்ரீதாசகனு மஹராஜ் எழுதியிருக்கார் இப்போ இதே மாதிரி அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா என்னெல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்